ஓகே கேஸ் ஆம் பேக் வித் another வீடியோ எல்லாருக்கும் வணக்கம் ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன் மேபி இந்த வீடியோ பார்க்குறப்ப நீங்கள் எக்ஸ்பிஹெச்பியோட டே ஒன் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல பட் சூப்பரான ஒரு ஃபீல் இருக்குங்க ரொம்ப நாள் கழிச்சு ரைடு பண்ணுறது கைண்ட் ஆஃப் டயர்டாக இருந்தாலும் ஐ எம் ஃபீலிங் ஸோ ஹாப்பி அந்த ரைடிங் இயர்ஸ்லாம் ஃபுல்லாகவே போட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரைடு அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ஸோ எஸ் ஸ்பென்சர் பிளாசா கிட்ட இருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோன்றதை நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக ரூமில் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டீம் இருக்காங்க எக்ஸ்பிஹெச்பி டீம் சென்னையிலேருந்து இன்னும் நான் ஸ்டார்ட் ஆகலை ஸோ வீடியோஸ் வரும் இன்கேஸ் நீங்கள் வீடியோ பார்க்கலனா சென்னை மீட் அப் வீடியோ அதுக்கப்புறம் ரைடில் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வீடியோன்றது வந்துடும் ஸோ இந்த வீடியோ டைட்டில் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பழைய நியூஸ் தான் பட் ஸ்டில் இந்த நியூஸ்லாம் நம்ம அப்டேட் பண்ணலாம்னு நினச்சிக்க இதெல்லாம் நம்ம நிறைய வீடியோஸில் நம்ம பேசியிருக்கோம் என்ன மேட்டர் அப்படின்னா இந்த வாரிசு படத்தோட டிஸ்ட்ரிபியூஷன் ஸோ ரெட் ஜெயண்ட் மூவிஸ் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்க போகிறது இல்லை தான் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸ் போயிருந்தது என்ன ரீசன் அப்படின்னா அவங்க துணிவு எடுக்கிறாங்க அண்டு வாரிசு படம் இவங்க சேல் பண்ணுற மாதிரி எந்த ஐடியாவும் வரலையா இன்னொரு லிங்க் மூலியமாக தான் ஆக்சுவலாக ரெட் ஜெயண்ட் மூவிஸ்க்கு அது சேல் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருந்தாங்களாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி டாக்ஸ் போச்சு இட்ஸ் நாட் அபவுட் தளபதி வர்சஸ் துணிவு வாரிசு துணிவுலாம் கிடையாது ஸோ வாரிசு வர்சஸ் உதயநிதி ஸ்டாலின்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மீம்லாம் வந்தது ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மைண்டில் வச்சுருந்தோம் ஃபார் தளபதி 67 அந்த தளபதி 67 ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இந்த படம் வாரிசு படத்தோட தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ்ன்றது வாங்கியிருக்காங்க இது அஃபிஷியலாக அவங்களோட ட்விட்டர் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க பார்த்த உடனே கொஞ்சம் செம்ம சந்தோஷமாக இருக்குது சி ஒருத்தரோட ஸ்டார் தம் தான் சார் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் ரீசன் டைம்ஸில் எல்லா படங்கள் எடுக்கிறாங்க அவங்களுக்கு என்ன தான் பெரிய சப்போர்ட் இருந்தாலும் தளபதி அப்படின்ற ஒரு அந்த ஸ்டார்டம் தான் அவரோட படங்கள் எந்த யார் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லா தியேட்டரில் போகும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அந்த விஷயத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா இவங்க ஆக்சுவலாக எடுக்கிறாங்க ஐ மீன் 7 Screen ஸ்டுடியோ அண்ட் அவங்களோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா கூடி விரைவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா தளபதி 67 ஸோ அவங்க தான் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறது அஃபிஷியலி லோகேஷ் கனகராஜ் அனிருத் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய டீமே பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த வீடியோ ஏன் நான் ஒரு ப்ராப்பரான உட்கார்ந்த இடத்துல ஒரு பண்ணக்கூடாது அப்படின்னா மழை வேறு தூரிகிட்டே இருந்துச்சு லைட்டாக காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பென்சர் கிட்ட வந்திருந்தேன் ஸ்பென்சர் ஆப்போசிட்டில் தான் எங்கள் எக்ஸ்பிஹெச்பி டீம் ஃபுல்லாகவே ஸ்டே பண்ணியிருக்கோம் ஸோ நாலுலேருந்து தான் மேக்ஸிமம் ரைடு இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப நாள் ஆச்சு மோட்டோ பிளாக்ஸ் ப்ராப்பராக பண்ணி எப்படி வீடியோ வரப்போதும் தெரியல ஸோ எப்படி வந்தாலும் ஆப்வியஸ்லி ஐ வில் மேக் ஷுர் அது பார்த்திங்கன்னா செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ரீசெண்டாக தளபதி அவர்கள் பார்த்திங்கன்னா அவரோட ஆஃபீஸில் நிறைய ஃபேன்ஸையும் அவங்களோட மக்களிகத்தில் இருக்கிறவங்க போய் மீட் பண்ணியிருக்காங்க அந்த கெட்டப்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு ஹேர் ஸ்டைலில் பார்க்கும்போது ஃபீலிங் கைண்ட் ஆஃப் ஹாப்பி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் ஸோ நம்ம தமிழ்நாட்டிலிருந்து செகண்ட் ரைடராக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிஹெச்பியில் கூப்பிட்ருக்காங்க அதோட ஈஸியான விஷயமே கிடையாது ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் அதே மாதிரி IBW கோவாவில் நடக்க போகிற இவெண்ட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பைக்கரை பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க கண்டென்ட் கிரியேட்டர் எனக்கு IBW போகணுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீம் அந்த ட்ரீம் பார்த்தீங்கன்னா இப்போ கெஸ்ட்டாக என்ன இன்வைட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா செம்ம ஹாப்பியாக இருக்குது ஸோ வேறு ஏதாவது வாரிசு அப்டேட் வந்தாலும் நம்ம எக்ஸ்பிஹெச்பி ரைடில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்துடும் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ் இன்னும் நிறைய வீடியோஸும் சந்திக்கிறேன் பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் அண்ட் நம்மளோட ஹோதா ஹே சாங் ஐ திங்க் ஒரு 3 lakh ஐ திங்க் ஒரு 1,40,000 கிட்ட பார்த்தீங்கன்னா இருக்குன்னு நினைக்கிறேன் நான் வியூஸ் எவ்வளோன்னு பார்க்கல அண்டு தெலுங்கு சாங் ஷூட் ஒர்க்ஸ் வேறு இருக்குது ஹோப்ஃபுல்லி இந்த எக்ஸ்பிஹெச்பி ரைடு மூலியமாக மறுபடியும் நம்மளோட ரைடிங் அந்த ஒரு பிள்ளையார் சுழி போட்ட மாதிரி அடுத்தடுத்து நிறைய ரைட்ஸ் பண்ணுவோம்னு சொல்லி நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் ஸோ கீப் சப்போர்ட்டிங் எல்லாத்துக்குமே சப்போர்ட் தான் மேட்ரு ஸோ வியூஸ் அப்படின்றத தாண்டி ஒரு என்ன சொல்கிறது ஒரு டிஜிட்டல் சப்போர்ட் கிடச்சா தான் எந்த கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தாலும் அடுத்தடுத்து நல்லதாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா வீடியோஸ்ன்றதே பண்ண முடியும் தட்ஸ் த ஃப்ளேவர் ஆஃப் யூடியூப் அவ்வளோதான் சிம்பிளாக சொல்ல முடியும் ஏன்னா இந்த மீட்டப்லேயே நான் எக்ஸ்பிஹெச்பி ரைட் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் மீட் பண்ணேன் லாஸ்ட் வீடியோவில் கூட கைண்ட் ஆஃப் எமோஷனலாக எனக்கு ஃபெல்ட் ஆச்சு அது நிறைய பேர் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ் டாடா குச்சு குச்சு ஓதாஹே அவ கண்ணை மட்டும் நான் பார்த்தாலே நட நடு ராத்திரில நான் ஏங்கி ஏங்கி தவித்தேன் ஓதாஹே